मॉर्निंग डियर स्टूडेंट्स लास्ट वीक நம்ம ஜியோகிராஃபில இம்பார்ட்டன்ட் பிளேसेसலாம் பார்த்தோம் மேப்ல டுடே ஐ அம் गोइंग टू टीच अबाउट டைம் அண்ட் சார்ட் உங்களுக்கு 10 5 மார்க் வரும் 5 மார்க் வந்து 10 5 மார்க் எடுக்கணும் அந்த 10 5 மார்க்ல ஈஸியா நீங்க 20 மார்க் எடுத்துக்கிட்டு क्वेश्चन நம்பர் 29 ஃபில்லர்ஸ் 5 ஃபில்லர்ஸ் தான் அதே மாதிரி क्वेश्चन நம்பர் 30 रेंट के डिस्टिंक्शन वोर गिवरी सनो क्वेश्चन नंबर 41 आदेना इन डी टाइमलाइन चाहते ये तो बंदे 5 मार्क 42 ये फिर तो बोला नहीं कंपलसरी मैप पढ़ना सो ये बंदे 20 मार्क इजी या मार्क करता हूँ अंदर 10 5 मार्क ले 4 5 मार्क में इजी या मार्क स्कोर पढ़ना नीड इधर 6 5 मार्क बंदे भी पैराग्राफ पढ़ना पढ़ना இல்லை இப்ப நான் வந்து டைம் அண்ட் சார்ட் 41 எடுத்துட்டேன் நான் இதுக்கு வந்து 14 ஈவென்ட் மட்டும் எழுதிட்டேன் இந்த 14 இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் அப்படிதான் क्वेश्चनல இருக்கும் நீங்க எந்த ஏரா எடுத்து அந்த மாதிரி அந்த கேட்டிருக்கிற क्वेश्चनே இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் இருக்கும் அதே இல்லாம क्वेश्चनல வந்து இந்தியன் ஹிஸ்டரி அப்படினு லாஸ்டா கொடுத்திருப்பாங்க அப்ப என்னன்னா வித்தவுட் வார் வித்தவுட் வார் இல்லனா இந்தியன் ஹிஸ்டரி இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வார பத்தி எதுவுமே எழுத கூடாது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார் அந்த இத பத்தி ஸ்டார்ட் அடி எண்ட் அடி எதுவுமே நீ டச் பண்ண கூடாது பால்கன் வார் இந்த மாதிரி இருக்குதுலாம் எதுவுமே நீ டச் பண்ண கூடாது அதனால நான் அந்த வார் ஈவென்ட்டை உங்களுக்கு எழுதல அவங்க எந்த இயர் கொடுத்தாலும் இந்த 14 ஈவென்ட் நீ நல்லா படிச்சிட்டீனா 1920 1900 ல இருந்து 1920 குட்டாலே எழுதணும் 1920 ல இருந்து 1940 குட்டாலே எழுதணும் 1930 ல இருந்து 1950 குட்டாலே எழுதணும் அடுத்து 1950 ல இருந்து 1935 எப்படி குட்டாலே நீ எழுதணும் 1925 ல இருந்து 1950 இப்படி அவங்க எந்த டைப்ல குடுத்தாலும் இந்த 14 ஈவென்ட் நீ நல்லா படிச்சு மெமரைஸ் பண்ணிட்டீனா 5 மார்க் ஈஸியா நீ மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஸ்கேல் எப்படி வரையணும் அப்படிங்கறதை உங்களுக்கு நான் வரையறது காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் போடுறோம் 41 இந்த இடத்துல வந்து ஃபார்முலா எழுதணும் ஸ்கேல் 1 யூனிட் 5 இயர்ஸ் இத ஃபர்ஸ்ட் மார்க்காக எழுதணும் அதுக்கு அப்புறம் தான் நீ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால போடுறது ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பே ஒரு முழு பேப்பர்ல என் நியூ பேஜ் எடுத்து நான் நீ எக்ஸாம் எழுதும்போது அதுல வந்து மேலே இந்த மாதிரி கால போடுறது போட்டுட்டு நான் இங்க வந்து 1900 ல இருந்து 1920 வரை எனக்கு நான் क्वेश्चन எழுதிட்டேன் அந்த அதுல 5 ஈவென்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அந்த 5 ஈவென்ட் இங்க நான் எழுதி போட்டுக்கிறதுலயே வந்துருச்சு அதனால
இயர் தான் நீ எழுதணும். இந்த செலக்ட் பண்ண இயர் வந்து நீ இந்த பக்கம் ஆன்சர்ல கொண்டு வரணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இயர் ஃபுல்லா லெஃப்ட் சைட்ல வரணும். இந்த ஸ்டார்டிங் லைன் போட்டு ஷார்ட் லைன் ஃபோர் லைன் போடணும். அடுத்தது ஃபிஃப்த் லைன் கொஞ்சம் லாங் லைன், அடுத்தது ஃபோர் லைன் ஷார்ட்டாக போடணும். ஃபிஃப்த் லைன் லாங், ஃபோர் லைன் ஒரே டிஸ்டன்ஸில் ஈவனாக எடுக்கணும். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 1900 ஸ்டே என்ன எடுக்கும் ஒன் யூனிட் ஃபைவ் இயர்ஸ். அப்போ 1900, 1901, 1902, 1903, 1904, 1905, நெக்ஸ்ட் 1910, 1915, 1920. இப்போ இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் ரெஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணாமல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த லாஸ்ட் டைமை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீ எழுதணும். நீங்கள் என்ன கொடுத்து போட்டுறீங்க? காலம் 1905 தான். வேர் இஸ் 1905? இந்த லைன், இந்த லைன் அப்படியே வெளியில் கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இந்த இயரை நீ எழுதணும். அங்கே என்ன ஈவெண்ட் எழுதிருக்கோம்? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஈஸி மெத்தடில் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் ஃபைவ் மார்க். இதை மெமரி பண்ணிட்டாலே போதும். எந்த இயர் கேட்டாலும்
இன்னும் மேப் இருக்கு நடத்தாம அதுல ஜியோகிராஃபி மேப் தான் எடுத்திருக்கேன் இந்தியன் ஹிஸ்டரியில ரெண்டு மேப் இருக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்னால தெரியும்